கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரத்தில் ஜான் செல்வம் என்பவர் சுமார் 7 வருடங்களாக பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். இன்று காலையில் இவர் வழக்கம் போல கடையை திறந்து பார்த்தபொழுது கடையின் பின்பக்க சுவர் துளையிடப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து உடனடியாக வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோதனை செய்து பார்த்தபோது ஜான் செல்வத்தின் கடையின் அடுத்த கடையான வெல்டிங் கடையில் இருந்த ட்ரில்லிங் மிஷின் மற்றும் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி ஜான் செல்வத்தின் கடையின் பின்பக்க சுவரில் துளையிட்டு கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்து ரூபாய் 20,000 ரொக்கம் மற்றும் 20,000 மதிப்பிலான பொருட்களை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அருகில் இருந்த வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருடர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.